இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ வந்து நம்ம வந்து கைமா போட்டு மக்ருனி செய்ய போகிறோம். மக்ருனி வந்து மட்டனும் போடலாம், சிக்கனும் போடலாம். இது வந்து 5 கிலோ மக்ருனி போட போகிறோம். 5 கிலோவுக்கு 1 கிலோ ஆயில் போட்டுக்கணும். பட்டை லவங்காயம் இலக்காய் ஒரு 3 சேர்த்து ஒரு 10 கிராம் மிஞ்சினா போதும். சும்மா கொஞ்சம் ஜாஸ்தி போடக்கூடாது. வெங்காயம் வந்து 1.5 கிலோ வெங்காயம், தக்காளி 1 கிலோ, மல்லி புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு 5 கிலோவுக்கு ஒரு 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு பேஸ்ட்டு போட்டு விதைக்கிட்டு நம்ம பிரியாணி மசாலா தான் சேம். பிரியாணி எப்படி நம்ம செய்கிறோமோ பிரியாணி வெடித்து போடுறோம், இது தம் போடுறோம். இதுக்கும் அதுக்கும் அதுதான் வித்தியாசம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆமாம், அதில் வந்து மஞ்சத்தூள் சேராது பிரியாணியில், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேரும். இந்த மக்ருனி வந்து இன்ன வரைக்கும் போடல டிஃபன் ஐட்டத்தில், இப்போ போடுறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் மக்ருனி போட்டு பிறகு பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அடுத்த ப்ரோக்ராம் வந்துனே இருக்கும். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டுறதுனால இப்போ நிறைய இப்போ கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேஜி போகிறதில்லன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து லைன்னா பின்னால் வந்துனுங்க, நீங்கள் பார்த்துட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு கிலோ ஆயில் போட்டுக்கலாம். பட்டை லவங்காயம் இலக்காய் 3 சேர்த்து ஒரு 10 கிராம் போதும், ஜாஸ்தி வேணாம். போட்டு பிறகு ஒரு 1.5 கிலோ வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு கொஞ்சமாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஜாஸ்தியாக கொடுத்தாக்கா பிரியாணி டேஸ்ட்டோட வேற மாதிரி வந்துடும். லிமிட்டாக கொடுத்து பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. மிளகாத்தூள் 50 கிராம், தக்காளி 1 கிலோ, தயிர் ஒரு 180 ml, இது போட்டு நல்லா விசஞ்சிட்டு இருக்கு. மட்டன் பண்ணலாம், கைமாரில் போடும்போது கொஞ்சம் போனோட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போன்லெஸ் இல்லாமல் போடுறதுனால அவ்வளோ இதுவாக இருக்காது. மல்லி புதினா வந்து சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாம், ஒரு கைப்பிடி அவ்வளோதான். பச்சை மிளகா ஒரு 50 கிராம், தண்ணி அளவு வந்து கணக்கு தான், 1:1 கொடுக்கலாம், 1:3 கொடுக்கலாம், எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ ஊற்றின தண்ணி வந்து 2 லிட்டர் தண்ணி, இந்த கறி வேகிறதுக்கோசரம் போடணும். ஃபஸ்ட்டு கறி வெந்துட்டு பிறகு பாக்கி தண்ணி போட்டுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கறி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மொத்தம் தண்ணி போட்டிங்கனாக்கா கறி வந்து வேகாது, ரப்பர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உப்பு வந்து ஒரு 200 கிராம், இந்த மாதிரி மட்டன் எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் வெந்துச்சான்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி கறி நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம பாக்கி தண்ணி போட்டுக்கணும் சரிங்களா தண்ணி வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் பழைய மக்ருனி நீர்னால ஒரு 7.5 ஊத்திக்கலாம் 1க்கு 1.5 கணக்கு பண்ணி ஊத்திக்கலாம் கறி வந்து ফুল பாயில் ஆகணும் கறி ফুল பாயில் ஆனாதான் நல்ல டேஸ்டா இருக்கும் ஏனா வந்து ஆஃப் பாயில்ல போடிங்கனகா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு சவுண்ட் வரும் அந்த மாதிரி இருக்க கூடாது இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது இந்த மக்ருனி எடுத்து அப்படியே எடுத்து கொட்டிரணும் இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு இந்த தண்ணி இஷ்டம்னா இதம் போட வேண்டியதான் இந்த மாதிரி கொதிக்கும் போது மெய்சா ஆட்டணும் இதுல வந்து ஸ்வீட் பண்ணலாம் மக்ருனி இல்ல கெஸ்ட் வந்தாங்க வீட்ல பால் பாயாசம் செய்யறாங்கல அந்த சேமியாக்கு பதில் இது மக்ருனி போட்டு செய்யலாம் நீ முந்திரி திராட்சை ஆட் பண்ணி சிம்பிளாவும் செய்யலாம் அதுல பல வகை இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ முடிஞ்சிச்சு டைட் ஆகின கண்டிஷன் இருந்துச்சு இந்த மாதிரி வர நேரத்தில் நீங்கள் வந்து தம் போட்டுடலாம் இந்த மாதிரி மொத்தமாக நெருப்பு கம்மி பண்ணோம்னா சரியாக வந்துடும் மக்ருனி ரெடி இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னா ரொம்ப இதுவாக இருக்காது நல்லா இதுவாக இருக்கும் இந்த ஈரப்பதம் வரணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மக்ருனி வந்து நம்ம போன் கொஞ்சம் மிக்சிங்கோடு போடுறதுனால சாப்பிடும்போது அந்த டேஸ்டே வேற இருக்கும் பிரியாணி நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறதுனால மக்ருனி காத்தால் டிஃபனுக்கு வீட்டில் இருக்க பசங்களுக்கு வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் மக்ருனி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க போகலாம்